ஹலோ ஃபோக்ஸ் இது வந்து நம்ம ஒரு ரீடிங் சேனல் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறோம் வாட் ட்ரை டூ டு ஸ்டேக் அ நைஸ் ஆர்டிக்கல் ரீட் இட் அண்ட் தென் ரீட் த நுவான் செஸ் தே சே இந்த இங்கிலீஷ் நல்லா இருக்குதா என்ன சொல்ல வராங்க எப்படி இது நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம ஒரு பேரில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ட் ஸோ கிரிக்கெட் நமக்கு வந்து இந்தியாவிலே ஒரு ஒரு ஹாப்பி ஃபேவரட் டாபிக் அது அதுலேயும் இப்போது இந்த ஜஸ்ரீத் பும்ரா இஸ் ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிளேயர் அண்ட் திஸ் ரிட்டன் திஸ் ஆர்ட்டிகல் ஒஸ் ரிட்டன் பை ஒஸ்மான் ஃப்ரம்யூதீன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரைட்டர்ஸ் ஆல் டைம் இஸ் பாகிஸ்தானி ரைட்டர் ஹீ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி லவ்லியாக இருக்கு அண்ட் பூம்ரா எவ்வளோ ஸ்பெஷல்னு உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியாது எங்களுக்குலாம் தெரியும் ஒரு வருஷமாக ஆஹா இந்தியாவில் நல்லா கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ஒரு பாஸ் போலர் கிடைக்காதான்னு நாங்களாம் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டேட் லைன்ல திஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல் டைட்டிலே பும்ரா இஸ் எஸ்பீரீஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் எக்ஸாக்ட்லி ஒன் டைட்டில் என்ன கன்வே இவனை மாதிரி ஊற்ற கிடையாது ரேடுனாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஹோல் ஆர்டிக்கல் இஸ் இந்த லாபரேஷன் ஆஃப் தட் இந்த வீடியோ சீரிஸ் எப்படின்னாக்கா ஒரு ஆர்டிக்கல் எடுத்து அதை படிச்சுட்டு அதை பற்றி பேசிவிட்டு ஓ இதில் இதை புரிஞ்சிக்கலாம் இந்த இந்த நுவான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்லோவா வில் பில்ட் இது ஆக்சுவலி வெரி டஃப் ஆர்டிகல் டு ரீட் திஸ் வெப்சைட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வெப்சைட் வெரி குட் ஹை குவாலிட்டி ரைட்டிங் கிரிக்கெட் போங்கிறது அது என்ன அதில் முக்கியம்னா என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கிரிக்கெட் பிடிச்சதுன்னா அதை பவர் த்ரூ பண்ணிக்கலாம் உங்களில் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட் எடுத்துக்கோங்க தினம் நாலு ஆர்டிக்கல் படிங்க நேராக ஆர்கேவ்க்கு போங்க இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் பண்ணுன்றது டூ தௌசண்ட் ஒன் டெஸ்ட் மேட்சை பற்றி நாலு பணம் இருக்குது லக்ஷ்மண் அண்ட் டிராவின் டூ எயிட்டி ஒன் ஒன் எயிட்டி ஆச்சு ஃபாலோ ஒன்லேருந்து வந்தது அம்பால வந்து சார் அதெல்லாம் நாங்கள் எங்கள் டைமுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பெண்ட் அதனால் அதை ஒட்டிட்டு பும்ரா பற்றி பண்ணிகிட்ருக்கோம் பட் போனீங்கன்னா எந்த மேட்ச் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் எந்த மேட்ச் எடுத்தாலும் ரிப்போர்ட்டு நல்லா எதுவாக இருந்தாலும் பியூட்டிஃபுல் ரைட்டிங் கிடைக்கும் அங்கே ஸோ டெஃபினெட்டாக அந்த வெப்சைட்டை வச்சுக்கோங்க வாட் ஆஸ் இசே இன்ட் மீ லிட்டல் புட்டிங் டுகெதர் த ஐடியல் ஃபாஸ்ட் போலர் ஃபார் த மாடர்ன் கேம் அஸ்லோ அஸ் அஃப்கோர்ஸ்

பாஸ் பவுளர்ஸ் நாட் புட் டுகெதர் த்ரூ சம் ஐடென்டிக்கட் மாஸ் அசம்பி ஐடென்டிக்கிட் அப்படின்னாக்க ஒரே மாதிரி வண்டி ஒரு ஹுண்டாய் ஃபேக்ட்ரியில் போனால் ஆயிரம் ஹுண்டாய் சேன்ட்ரு வரும் எல்லாம் அதே மாதிரி இருக்கும் நட் இஸ் மாஸ் அசம்பி த மாஸ் இஸ் அ பாயிண்ட் த அசம்பி இஸ் அ ஃபீச்சர் த ஐடென்டிக்கிட் இஸ் ஆல்சோ ஃபீச்சர் நம்ம நினச்சோன்னே இந்த நாலு பாட்டை போட்டு அதே மாதிரி பத்து எடுப்பான்னு எடுக்கவே முடியாது த ரீஇன் ஃபோர்ஸஸ் த டைட்டில் மும்மு போல் ஒத்தந்தான் இருப்பான் ஈ பிலாங்ஸ் டு ஸ்பீசிஸ் ஆஃப் ஒன் அப்படிங்கிற மாதிரி அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லைக் ராக்ஸ் வெதர் ஸ்லோலி ஓவர் டைம் இஸ் த மெட்டபர் ராக்ஸ் தேசஸ் அது வரணும் தானாக அதோடய ப்ராசஸில் போய் வந்துட்டு வெதர் பண்ணி நாலு சைக்கிளை பார்த்து கடைசியில் அதை வளன்னு ஒரு அழகான ஒரு கல் மாதிரி தானாக வரணும் நம்மளால் நினச்சாலும் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆனாலும் ஸ்டில் ஹியூமன் மீ ஓட்டோடியே போட்டு அதான் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நம்ம இப்போ போடுறோம் என்ன போடுவோம் அதில் அப்படின்னு அண்ட் கண்ட்ரோல் அப்சூலூட்லி குருஷியது இஃப் யூ பெட் டு சூஸ் ஒன் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் த மாடர்ன் இரா ஊ கேவ் யூ அன் நியர்இங் கண்ட்ரோல்

அப்படியே அந்த நேகிங் லைன் அண்ட் லென்த் மெட்ரோனோம் அந்த மாதிரிலாம் அந்த அப்ஜெக்டிவ்லாம் மெகராவுக்கு தான் வரும் இந்த ஆன் எனி சர்ஃபைஸ் அகேன்ஸ்ட் எனி பேட்டர் இன் அண்ட் இன்ஸ்டன்ட் மெக்ரா உட் நோ த ரைட் லென்ஸ் டு ஹிட் இந்த ட்ராக்குக்கு இவனுக்கு இந்த இடத்துல போட்டால் இட்ஸ் கவாய்டு பி மோஸ்ட் அன் சொல்லி சொல்லி ஆறு ஆறுபாலும் அங்கே போடலாங்க குவாய்ட் ஆஃப் ஹிட் டிசைட் இஸ் ஓன் நேச்சுரல் லென்த் வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் எனி சான்ஸ் எனி மேட்ச் அண்ட் நோபடி எனி பிச் அண்ட் நோபடி உட் டு செக்ரி கரெக்டாக நேச்சுரல் லென்த்தில் போட்டு அது அப்படியே பண்ணுங்க நெக்ஸ்ட் ஃபோட்டோ ட்ரீட்டி இப்போ magic would be a necessary element. megrapathy metronome, uh, straight consistency, control. magic. different variety. Uh, if you had to pick one fast bowler for the, for the craft of bowling, you might pick vasim Akram. or you could pick james anderson. it wouldn't be the wrong choice, but it's deep in white ball territory here. james anderson never had a reputation for limited overs cricket. a master of swing and test match bowling. but if you're limited overs, vasim Akram. if you did those things, the, these bits better, swinging the new ball both ways,

இரண்டர் சேவார் பேட்டிங் போகும்போது இந்த முந்தினர் இருக்கிற பேட்ஸ் வந்து இது ட்ராக் எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீ வச்சுக்கோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர ஸோ இந்த பிச்சு கண்டிஷன்ஸ் ஓவர் காஸ்ட் இந்தியா இருக்குது ஃபீல்டிங் நல்லா இருக்கு பலிங்லாம் இருக்கு சீம் பவுலிங் நல்லா வராங்க நான் வளர்றேன் ஸோ திஸ் ஃபேஸ் இஸ் ப்ரில் டிஸ்ரிகார்டிங் ரிகார்டிங் த பிச் த ப்ரிசைஸ்லி த டிஸ்டைன் டிஸ்டைன்னா ஒரு ஒரு அப்படியே கேரி பண்ண மாதிரி டிஸ்மிஸ்ட் வித் டிஸ்டைன் அப்படின்னா எதுக்கு தலைமதிட்டு சொல்லிட்டு வைக்கிழமை கிளம்புறது டிஸ்மிஸிங் ஒரு தெனாவாட்டோட இது நாட் இன்ஸ் கன்சட்ரேஷன் இரு ஸ்ட்ரிப் ஆஃப் கிளே அண்ட் மட் அதர்வைஸ் ஷுட் பி ஒரு கிளே அண்ட் மார்ட் ஒன்றும் கல்யாணம் அரக்காயில் கொடுத்து வச்சு மல்லாட்டிட்டு தள்ளி வை அப்படி அந்த லெவலில் பிக்சர் டிஸ்ரிகார்ட் பண்ணுற அளவுக்கு வசிமக்கரம் பவுலிங் இருக்கும் அப்படிங்கிற ஸோ இதை படித்தாலே ஆ நம்மளே என்ன ஒரு மேஜிக் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் அண்ட் இதை படிக்கும்போது அந்த ஃபீலிங்கை அப்ரிஷியேட் பண்ணும் ஒயம் ஸ்டார்டிங் வித் ஸ்போர்ட்டஸ் நிறைய பேருக்கு அது ஹோம் பேஸ் இங்கிலீஷே தெரிலனாலும் வசி மக்கரம் பவுலிங் பார்த்தவங்களுக்கு இதில் ஒரு கனெக்ட் இருக்கும் ரொம்ப முக்கியம் என் ஸ்டார்டிங் ரீடிங் நமக்கு பிடிச்ச டாப்பிகளில் நிறைய படிக்கணும் அப்புறம் லாங்குவேஜில் ஒரு லவ் வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கில் இருக்கிறது அ பிளஸிங் ஃப்ரம் நேச்சர் வுட் பி அன் அன்யூஷுவல் ஆக்ஷன் சே லசித் மலிங்க டிஃபிகல்ட் டு லொக்கேட் ஆன் ஃபஸ்ட் டூவிங்ஸ் லைக் ஒன் ஆஃப் ஆப்டிக்கல் இல்யூஷன் மைண்ட் பெண்டர்ஸ் அண்ட் ப்ரிட்டி டிசோரியன்டிங் த ரெஸ்ட் ஆஃப் த டைம் மலிங்க ஆக்ஷனே ஸ்லிங்கா மலிங்கா அப்படி கை அப்படியே சொருன்னு வரும் ஃபஸ்ட்டு டைம் வந்து புரியவே புரியாது புரிஞ்சதுக்கப்புறமும் கான்ஃபிடென்ஸே வராது ஃபாஸ்ட்டு மைண்ட் பெண்டர் மாதிரி இருக்கும் ஒன்றுமே புரிய ஆப்டிக்கல் லியூஷன் மாதிரி இருக்கும் நிறைய ரெக்கார்டிங்லாம் பார்த்தாலும் டிஸோரியன்ட்டிங்காக இருக்கும் அண்ட் ஆக்ஷன் தட் இஸ் கவுண்டர் இன்டியூட்டிவ் டியூட் பவுலிங் ஃபாஸ்ட் அண்ட் ஆக்ஷன் மேட் ரியலி ஃபார் பியூர் மிஸ்டிஃப் அண்ட் மேகம் வேர்ட்ஸ் மிஸ்டிஃப்னா சின்ன பசங்களாம் அப்படினு கல் பண்ணுறது மேஹம்னா கேஸ் கிரியேட் பண்ணுறது அப்படியே அடித்து தூள் கலப்புடுது அதுதான் அதுக்கு தான் அது பில்ட் ஆகிருக்கு அண்ட் நான் புட் ஆல் ஆஃப் திஸ் டுகெதர் அது த்ரோ இட் ஆல் அவே

ஒரு புலவர்கள்லாம் வந்து அந்த காலத்து ராஜாக்கு பாட்டு பாடுவாங்களா அந்த மாதிரி இந்த ஆர்டிக்கல் இந்த அவத்தர செட் எப்ரி பும்ரா ஒரு கிரேட் பவுலர் இந்த ஆர்டிக்கல் நான் அவர் எவ்வளோ கிரேட்டுங்கிறதுக்காக எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி டோன்ட் மிஸ்டேக் திஸ் லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் சம் ஷேட் பீங் த்ரோன் தட பும்ரா சம் ஆஃப் காம்போசிட் அஸ் வெல் அஸ் பிகர் தன் த சம் ஆஃப் தோஸ் த்ரீ பவுலர்ஸ் நோ இஸ் கம்பேரிங் கோ டு ச திங் பட் எவ்ரி கிரேட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்ஸ் தேர் ஓன் இரா உடனே அதை அப்படியே ஆஃப் செட்டும் பண்ணிக்கிறாரு நான் உடனே ஒரு பும்ரா வந்து இவங்களெல்லாம் உட கிரேட்னு சொல்கிறேன்னா இல்லை அதெல்லாம் சொல்லலை உடனே நீ எப்படி கிளென் மக்ரா உடம்பு பும்ரா பும்ரா கேட்டு வஸ்ஸி மக்ரம் ஓட பும்ரா கிரேட்டா என்ன கரியர் அப்படிலாம் ஆரம்பிக்காத இவங்களெல்லாம் விட இஸ் நாட் தட் பும்ரா சம்ஹ் அ காம்போசிட் அஸ் வெல் அஸ் பிகர் தென் சம் ஆஃப் தீஸ் த்ரீ போர் அதெல்லாம் நான் சொல்லதில்லை இவங்க மூணு பேரையும் மூட பெட்டரு அப்படின்லாம் நான் சொல்லலை இந்த மூணு பேரையும் மிக்ஸ் பண்ணி பும்ரா வருவாங்கிற மாதிரி பும்ரா கிடையாது அவன் தனி அவ்வளோதான் சொல்லியிருக்கேன் ஏ கோட்லாம் வேறு கோட்னா ஆஃப் ஆல் டைம் அது இந்த கணக்கெல்லாம் வேற பட் இந்த ஈராவில் பூம்ரா மார்க்கிங் திஸ் ஈரா எப்படி அந்த ஈராவில் பவுலிங்னா இருப்பான் அப்போ நைன்டீன் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் தான் இருப்பான் வசி மக்கரம் மக்கார் இருப்பாங்க அந்த ப் லென்மார்க்ரா ஆம்ப்ரோஸ் வால்ஷே என்ன பவுலிங் அந்த நாலு பேர் தான் அந்த ஒரு இருபது வருஷத்துக்கு பெஞ்ச் மார்க் ஃபாஸ்ட் பவுலிங் இந்த ஈராக்கு ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் மார்க்கிங் அங்கே ஜஸ்பிரீத் பும்ரா பேரை இன்க்ளூட் பண்ணாமல் லாஸ்ட் டென் இயர்ஸை பற்றி ஃபாஸ்ட் போலிங்க பற்றி பேசவே முடியும் திஸ் இரா இஸ் மார்க்டு பை எஸ் பிரீத் பும்ரா தி ஸ்டேட்ஸ் ஆர் சிம்பிளி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் அ வே டு மேக் சென்ஸ் ஆஃப் த ரேரிஃபைட் பீக் தட் மும்ரா இஸ் ஆப்ரேட்டிங் இன் அட் இன் த பிரசன்ட் ட்ராயிங் ஃப்ரம் வாட் வீ ஹேப் ஆல்ரெடி மேட் சென்ஸ் ஆஃப் இந்த பாஸ்ட் ரேரிஃபைட் பீக் பீக்னாலே ரேரிஃபைட்னா ஆக்சிஜனே கம்மியாக இருக்கிற மாதிரியான இடம் எங்கேயோ ஒரு அட்லெட் பயங்கர பீக் தட் பும்ரா இஸ் ஆப்ரேட்டிங் அட் இந்த பர்சன் ட்ராயிங் ஃப்ரம் வாட் யூ ஆல்ரெடி மேட் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ஏற்கனவே இப்போ தான் பும்ரா அப்படியே பேர்ஸ்டிங் த்ரூ தி சீன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் கப் அப்படிலாம் கிடையாது பும்ரா கிரேட்னு நமக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணுற எபிலிட்டி அவனுக்கு இருக்குதுன்னு தெரியும் அதை கன்சிஸ்டண்டாக பண்ணி அந்த இடத்துல தனியாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான் இந்த இட அப்படிங்கிற மாதிரி பர் ஆஃப் த பெஸ்ட் வே டு எக்ஸ்பிளைன் திஸ் இந்த வே தட் டிதன் மேக் சென்ஸ் அட் ஃபஸ்ட் பார்ப்பா எங்கே போகிறாருன்னு பட் இஸ் எவர் பாசிபிள் டு சி அ விஸ்பர் இன் சம்திங் தென் இட் இஸ் ஆஃப் தோஸ் த்ரீ இன் வாட்ச்சிங் பும்லா பவுல்

ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்க இந்த பவுலிங்கில் அந்த பழைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு தெரிய வருது என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு வசீம் அக்ரம் கிளென் மெக்ரா லசித் மலிங்கா அவங்களோடது வி விவர் ஃப்ளீட்டிங் அண்ட் கிவன் டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் தையார் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் தெரியாமல் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணலாம் உமெண்ட் ஆஃப் ஜீனியஸை நிறைய தர பண்ணுவாங்க இப்போ இங்கே பார்த்தாலே அப்பா என்னமா நடிக்கிறான் கமலாசன் மாதிரி நடிப்பாங்க சிவாஜி கணேசன் ஒரே ஒரு படத்தில் ஒரே ஒரு சீன் நடிச்சிருப்பான் டக்குன்னு நம்ம அவனை தூக்கி எடுத்து வச்சுருவோம் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பிளேட் பண்ணுறதுலாம் இறக்கலாம் பட் இந்த மொமெண்ட்ஸ் அண்ட் மூவ் ஜெயர்ஸ் ட்ராவலிங் வித் ஹார்ட் சர்டனிட்டி ஆஃப் ட்ரூத் டெஃபினட்டாக அவங்க ஷேட் இதில் இருக்குது தெரியுது அவன் எப்படி அந்த ஒரு 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 இன்னிங்ஸையோ ஒரு ஸ்பெல்லையோ ஒரு பேசேஜையோ ஷேப் பண்ணுற எபிலிட்டியில் அவனோட பர்சனாலிட்டியில் அவனோட வாட் ஈ கேன் பிரிங் இல்லை அங்கேருந்து ஒரு த்ரெட்டு இருக்குது ஸ்டார்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வித் த மீன்னெஸ் அண்ட் எக்ஸாக்ட்னஸ் ஆஃப் பும்ராஸ் நியூ போல் ஸ்பெல்ஸ் பளிச்சு பளிச்சுன்னே இடம் ஐ திங்க் இதுக்கு ஒன்று டாக் அபவுட் லென் மிராஹியர் ஈவன் இஃப் யூ ஹேடன் வாட்ச் த பால் த டேட்டா உட் பீன் அப் இட்ஸ் கன்சிடர் டூ பாயிண்ட் நைன் ஃபோர் ரன்ஸ் அண்ட் ஓவர் இந்த ஃபர்ஸ்ட் டென் ஓவர்ஸ் ஒன் இன்னிங்ஸ் என்க் கானமீ ரேட் அன்சீன் இன் டெஸ்ட் தீஸ் டேஸ் லெட்டர் ஓன் அ ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப் ஃபியூவல் பை ஃபோர் இயர்ஸ் ஆஃப் டி டி ட்வெண்ட்டி பேட்டிங் பூ அவன் அவன் உட்காந்து சிக்ஸ் அடிக்கிறான் சிக்ஸுமே பார்க்க மாட்டேங்கிறான் ஹண்ட்ரட் அண்ட் செவன் மீட்டர்ஸ்க்கு சிக்ஸ் அடிச்சு அந்த பார்க்குறாங்க டி ட்வெண்ட்டியில் எல்லாரும் பழகிட்டாங்க இவரு ஒன் டே வேர்ல்ட் கப் அதில் டூ பாயிண்ட் நைன் ஃபோர் என்ன கண்ட்ரோல் என்ன ஒரு மீன் பவுலிங் மீன் வைல் ஆல் அதர் பௌர்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஆஃப் கான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர் ஓவர் இன் திஸ் என்ன டிஃப்ரென்ஸ் கல்ஃப் இஸ் விசிபிள் இந்த ப்ராக் ஆவரேஜ் மாதிரி இருக்குது நம்பர் நோ அதர் பவுலர் அஸ் கான்ட் லெஸ் தேன் ஃபோர் பர் ஓவர் லெட்டர் லோன் அண்டர் த்ரீ யூ சீனிம் தென் இமிடியட்லி அண்டர்ஸ்டாண்ட் இந்த டூ நியர்ஸ் அட் ஸ்டார்ட் ஆஃப் அன் இன்னிங்ஸ் இஸ் ஆஸ் அன் அஸ் கிவிங் எஸ் மெக்ரா யூஸ் டு கெட் முதலே நம்ம இதை பார்க்கும்போதே தோணுது இங்கே வரும்போதே தோணுது மின்னஸ் அண்ட் எக்ஸாக்ட்னஸ் தான் சரி மெட்ரா சுற்றி வைச்சி மெக்ராக்கு தான் வரப்போகிறோம் அப்படிங்கிறது ஸோ த டோன் யர் செட் இஸ் அன் கிவிங் அஸ் மெக்ரா யூஸ் டு செட் ஸோ டக்கு டஃப் டு கெட் அரிட்டேட்டிங் இப்போ நோட் பயங்கரமாக விக்கெட் எடுக்கல ஃபஸ்ட் பெல் அதெல்லாம் ஷமி தான் நிறைய எடுத்தது பட் அந்த டஃப் டு கெட் அவே டிபிக்கல் மெக்ரா போலிங் ஃபர் கெட் ஸ்கோரிங் ஹவு இஸ் மோண்ட் எக்ஸ்பெக்ட் டு சர்வைவ் திஸ் ரன் அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அவுட் ஆகாமல் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி நோ சான்ஸ் இஃப் வெரி ஃபஸ்ட் பாலி ப்ரொடியூசர்

பட் அதை அப்படி டிஸ்கிரைப் பண்ணால் அப்படியே நம்ம திருப்பி அதை எக்ஸ்பீரியன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லென்த் பெஸ்ட் டிஸ்கிரைட் இன் வேர்ட்ஸ் ரதர் தன் மீட்டர்ஸ் இது ஒன் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் ஃபோர் மீட்டர் ஷார்ட் ஆஃப் ஷார்ட் லென் டூ மீட்டர்ஸ் ஹைட் ஆஃப் குட் லென் அதெல்லாம் இல்லை வரப்போகுது டிஸ்கிரிப்ஷன் கான் ட்ரைவர்ட் இட் கான் ஹேண்ட் பேக் டூ இட் கான் டூ மச் வித் இட் பத் ஹோப் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி நியூ பால் சாம்பியன்ஸ் லைக் ட்ரெண்ட் போல்ட் மிச்சில் ஸ்டார் கன் ஷகீன் அப்ரிதி ஹேவ் ஸ்ட்ரகிள் வித் இயர் லர்ன்ஸ் ஏர்லி ஆன் திஸ் டோர்னமெண்ட் அண்ட் ஹியர் ஃபஸ்ட் பால் வாஸ் பூமரா ஃபைண்டிங் த பர்ஃபெக்ட் ஒன் He can also pick at a batter's technique and impulses like one does at a scab, as he did with Mitchell Marsh. Mitchell Marsh, five balls, all good wheels and tight enough around that fourth stem that Marsh had to play at at four before a sixth that hooped in sharply to that fourth step, back of length, putting Marsh in two minds to play or not to play, to be or not to be.

ஒன் தர் ஸ்ட்ரீட் அண்ட் போத் ஹிட்டிங் தி ஸ்டென்ஸ் இந்த கேமே அந்த ரெண்டு ஓவரில் முடிஞ்சு போச்சு டுகெதர் டீ ரெய்லிங் அண்ட் இன்னிங்ஸ் டி ரேய் அண்ட் இன்னிங்ஸ் ஒரு ட்ரெயின் போய் ட்ராக்கே காலி அவ்வளோதான் மங்கலாம் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை லெட்ஸ் ஜஸ்ட் லீவ் தோஸ் டீட்டெயில்ஸ் தேர் இமேஜினிங் நோயிங் கமிசரேஷன் ஃப்ரம் ஆலன் லேம் அண்ட் கிறிஸ் லூவிஸ் ஆலன் லாம் அண்ட் கிறிஸ்து லூவிஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாது லெஜண்டரி நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஈவன்லி பாய்ச்சிட்டு பாகிஸ்தான் வர்சஸ் இங்கிலாண்ட் பாகிஸ்தான் கமிங் பேக் ஃப்ரம் த டெட் இன் தட் ஹோல் சீரிஸ் மேட்ச் ரீசென்ட்லி பாய்ச்சி இம்ரான் கான் வந்து வாசிய போடுப்பா அப்படின்னு

அலன் லேமண்ட் கிறிஸ்டுவ முகமது ரிஜ்வான் அண்ட் சதாப் கான் ஃபார் பீங்க த ராங் எண்ட் ஆஃப் சச் எக்ஸிலரேட்டிங் ஸ்கில் இன் ஹை ப்ரொஃபைல் ஸ்பெக்டக்கல் எக்ஸிலரேட்டிங் ஸ்கில் அப்படியே பார்த்தாலே நம்ம சிகிந்து போயிடுங்கிற மாதிரி ஹை ப்ரொஃபைல் ஸ்பெக்டக்கல் ஸ்பெக்டக்கல் இஸ் விஷுவல் அப்படியே பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்கல ஆ அப்படின்னு ஏன்னா அது வந்து நாட் ஜஸ்ட் அப்படி நம்ம பேட்ஸ்மேனா தான் நமக்கே தோணும் சாமி எஜ்ஜி வாங்கி ஃபஸ்ட் லிப்பில் போரிங்காக கேட்ச் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்குது இது ஹைலைட் ஸ்கீனில் போட்டு சாவு அடிச்சிருவாங்கன்னு அந்த மாதிரியான டிஸ்மிஷன் ஹை ப்ரொஃபைல் ஸ்பெக்டக்கல்

திங் ஹை ப்ரொஃபைல் ஸ்பெக்டக்கல் அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு மாதிரி வேர்ட்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி அதுக்கு என்ன தான் தெரிஞ்சுக்கலாம் ஆல் டோல் த இம்பேக்ட் ஹஸ் பீன் டூ ஃபோல்ட் ஆஃப் பீங் போத் பாக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் ஆர்ட் ஹவுஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் ஆர்ட் ஹவுஸ் அண்ட் வாட் ப்ரியன் லாங்வேஜ் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்னால் பிக் ஹிட் மெயின் ஸ்ட்ரீம் ஹிட் ஷாருக் கான் படம் அது படம் ஆர்ட் ஹவுஸ்னா நவாசுதீன் சித்திகி அதோட ரொம்ப நல்லா நடிப்பார்ப்பாள் ஆனால் பெரிய ஹிட்டெல்லாம் கிடையாது அவர் ஆனால் அந்த கேரக்டர் ரோலில் வருவார் நம்ம யாரப்பா சொல்கிறது நிறைய பேர் நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க நல்ல ஒரு ரோலில் வருவாங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்க ஆனால் அந்த மாதிரி நீஷ் படத்தெல்லாம் நடிப்பேன் பால மஹந்திரா படம் நட்டுங்க ரொம்ப படம் ஆனால் நம்ம நல்லா பார்க்க முடியாது அந்த மாதிரி ஸோ ரெண்டுமே ஐ ஒரு டஃப் காம்போ எல்லாத்தையும் பண்ண முடியாது டீட்டிங் விக்கெட் த்ரூ ஸ்பெல்ஸ் ஆஃப் ப்ரெஷர் பில்டிங் பட் ஆல்சோ ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஃப்ரம் நத்திங் அழகாக ப்ரெஷர் பில்ட் பண்ணி பில்ட் பண்ணி போர் அடித்து அப்போ அரிச்சு அரிச்சு அரித்து நேகிங்காக பண்ணி ப்ரஷர் பில்ட் பண்ணி விக்கெட் எடுக்கிறது அப்புறம் ஒரு மேஜிக்கல் அவுட் ஸ்விங்கர் இன் ஸ்விங்கர் போடுற எபிலிட்டியும் வச்சுக்கிறது த க்ளோரி பால் சாட்டிஸ்ஃபைங் த ஆர்ஜஸ் ஆஃப் போட் த செரிப்ரல் அப்சஸிப் ஆஸ் வெல் அஸ் த மாசஸ் செரிப்ரல் அப்சஸஸ் சில பேர் அப்படிதான் ரெண்டி நான் படம் செம்ம ஃபன்னாக அதெல்லாம் யாராலும் பார்ப்பாங்களே அந்த கதையில் ஒரு நுணுக்கத்தில் ஃபாலோ வேலை போராடிப்பாங்க ஆனால் ஒரு நல்ல படத்தை உட்காந்து அப்படியே அனலைஸ் பண்ணி படுத்துவாங்க மைன் இன்னொன்று மாசஸ் போனோமா சிரிச்சோமா குதிச்சோமா பார்த்துட்டு வந்தோம்னு இது வந்து செரிப்ரல் அப்சஸஸ் செரிப்ரல்னா மூளை குண்டு அப்சஸப்னா அந்த டீட்டெயிலே பார்த்துட்டுருக்குது அது இருந்தால் தான் ஹாப்பினஸ் ஏவர் அந்த மாதிரி ரெண்டுக்குமே டிக் போட்டுருவார் பும்ரா இட் ஸ் டெம்பிங் டு லுக் அட் பும்ரா அட் த கமினேஷன் அஃப் நம்பர் ஆஃப் புஷ் அண்ட் பூல்ஸ் ஆன் இண்டியன் கிரிக்கெட் ஒவ்வொரு லாஸ்ட் த்ரீ டிக்கெட்ஸ் இது எனக்கு புரியவே இல்லை முதல்ல நான் படிக்கும்போது அப்படி ஒரு புஷ் இருந்த மாதிரி இல்லை ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பாஸ் போலர் கொடுக்குதுன்னு ஒரு 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 நூறு மில்லியன் பேர் வேண்டியது தான் ஒரு காரணம் தி எம்ஆர்எஃப் பேஸ் அகாடமி திஐபிஎல் அந்த க்ளோபலைசேஷன் இஸ் நாட் யார் அரிஸ் ட்ரூ உங்களுக்குலாம் தெரியுமா தெரில எம்ஆர்எஃப் பேஸ் அகாடமி ப்ரொடியூஸ் த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இந்தியன் பாஸ் போலர்ஸ் அந்த த பவுண்ட்லெஸ் ரிசோர்ஸ் டு இன்வெஸ்ட்டை போன பிளேயர் ஐபிஎல் பிளேட் ரோல் பவுண்ட்லெஸ் குளோபலைசேஷன் உலகம் ஃபுல்லாக வந்து எல்லா டேலண்ட்டும் வந்துது லசித் மலிங்காவோட யாருக்கர் எப்படி போடணும்னு பும்ரா பார்த்து கற்றுக்கிட்டாருனா லசித் மலிங்காவோட நின்னால் தானே கற்றுக்க முடியும் ஸோ அதுக்கு ஒரு அவென்யூ கிடச்சிது இந்த குளோபலைசேஷன் ட்ராட் லசித் மலிங்கா த பவுன்லஸ் ரிசோர்ஸ் டு இன்வெஸ்ட் பண்ண பிளேயர் அந்த அனலிட்டிக்ஸ் கொடுத்து அந்த ட்ரெஸ் பொசிஷனை செக் பண்ணி அழகாக பிளான் பண்ணுறதுக்கு யாரோ ஏதோ பண்ணியிருக்கலாம் ஆன் ஸ்ட்ரக்சர்ஸ் கோச்சு ஹெட் கோச்சு ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் எல்லாமே டுவெண்ட்டி இயர்ஸுக்கும் ஆஷிஷ் நேரா ஹிட் ஒன் ஃபார்ட்டி நைன் கிலோமீட்டர் தர இந்த வேர்ல்ட் கப் அண்ட் ஃபெல்ட் லைக் அ செமினல் மூமெண்ட் அந்த பேஸ் ஆஷிஷ் நேரா ஹிட்

பட் ப்ராப்பர் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்தாங்கன்னா பேஸுக்கு அழகணும் இட்ஸ் எக்ஸாக்ட் இட்ஸ் வே டேர் ஆஃப்டர் இந்த ஆஷிஷ் நேராலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இனிமேல் நமக்கு இந்தியாலேயும் ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டாங்க அப்படின்னா அப்படி இல்லை அண்ட் தூ த லாஸ்ட் ப்ராமிஸ் ஆஃப் இரஃபான் பட்டான் இர்ஃபான் பட்டான்ஸ் டேக்கான ஹேட்ரிக் இந்த ஃபஸ்ட் ஓவர் ஆஃப் அ டெஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் இன் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் காணப்பட்டேன் அந்த பையன் அண்ட் ஸ்ரீசந்த் அண்ட் ஆர் சிங் ஸ்ரீசந்த் வந்து ஒரு நாளைக்கு சுமையாக போடுவான் ஜாக்ஸ் காலேஜில் டான்ஸ் ஆட வைப்பான் அடுத்த நாள் வந்து சவுந்தெல்லாமல் ஓயிடணும் அவங்களாம் போடுவோம் ஆர்பி சிங் ஆர்பி சிங் வேர் இ அ மேஜிக்கல் ஸ்பெல்லட் லார்ட்ஸ் அண்ட் அடுத்த தடவை இ பவுல் வைட் ஆஃப்டர் வைட் இன் அ டெஸ்ட் மேட்ச் தோனி இரா வேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேர் மோஸ்ட்லி சர் ப்ளஸ் ஹோமில் டாமினேட் பண்ணுவோம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படியே மேனேஜ் பண்ணுறதுக்காக வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி த்ரூ த ஸ்லோ ரைட் பண்ணிங் ஆஃப் ஜஹீர் கான் ஜஹீர் ஹான் வாஸ் அ கட் அட் த ரெஸ்ட் த்ரூ இஷாந்த் சர்மா ஒன் டாட்டோ ஃபாஸ்ட்டாக வந்து டெரரைசிங் பவுலர்லாம் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஸ்லோ ஸ்டெடி ஸ்லோ இல்லை பட் ஸ்டெடி பவுலர் ஐட்டம் தேன் பீங் அ டைனமிக் பவுலர்

ஸ்லோவாக அந்த அந்த பார்ட் ஆஃப் பவுலர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு மொஹமட் சிராஜ் அண்ட் மொஹமட் ஷமி ஃபிட் இண்டிய துஸ் கண்டினியூ அப்படியே அப்படியா வராங்க அந்த ஆர்பி சிங் ஸ்ரீசந்த் ஆஷிஷ் நேரா ஸீர் கான் இஷாந்த் சர்மா உமேஷ் யாதவ் அந்த குரூப்பில் ஷமி அண்ட் சிராஜ் வந்துடுவாங்க

அண்ட் நெய்தர் கேன்இ பி த ஸ்டார்ட் அப் ஆன் அதர் இந்த அப்படியே அந்த இந்த கல்ச்சரில் இந்த ட்ரெடிஷனில் கடைசியில் வந்து நம்ம பும்ரா ஒண்ணும் இல்லை இனிமே பூமராலேருந்து ஸ்டார்ட்டு இல்லை இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே அவர் இல்லை அண்ட் ஹீ ஈசன்ட் பிகாஸ் நோ லைன் எனிவேர் இந்த வேர்ல்ட் லீட்ஸ் டு அ பூமரா இப்படியே பண்ணிட்டு கடைசி பாயிண்ட் பூமரா அப்படி இல்லை இங்கேருந்து ஆரம்பித்த பூம்ராலேருந்து அதுவும் இல்லை ஹீ இஸ் அண்ட் அவுட்லயர் அனி அட் டாட் ஆல் பை இட் செல்ஃப் இந்த கார்னர் ஆன் தட் லைன் கிராஃப் ஆஃப் இண்டியன் பேஸ் இப்படியே லைன் கிராஃப் ஒன்று வந்தாங்கன்னா அந்த பக்கம் இருக்குது எங்கேயோ இம்பாசிபிள் டு அப் இமேஜின் டு பீயிங் அண்டில் ஈ அரேப்ட் நேராக மாதிரி ஒரு பேஸு தகையிற மாதிரி ஒரு ஸ்விங்கு நல்லா கேனியாக ஜவகல் ஷீநாத் மாதிரி ஸ்பெல்ஸ் போடுற மாதிரி ஒரு கபில் டேவோட ஸ்மூத் ஆக்ஷன் மாதிரி அப்படிலாம் யோசிச்சா பும்ரா வராது இந்த சீன்லேயே இல்லை பும்ரா அதையும் தாண்டி எங்கேயோ இம்பாசிபிள் டு ரெப்ளிகேட் ஒன்ஸ் இஸ் கான் அங்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சம் டைம் எவ்ரி டைம் ஐ ஃபு வாட்ச் பும்ரா பிளெயின் அது வராடுறத பார்த்தாலே ஒரு தனி குஷி இந்த இந்த டெஸ்ட் மேட்சை இப்போது இங்கிலாண்டுக்கேந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் சிக்ஸ் வீக்கெண்ட்ஸ் ட்ரை ரா விக்கெட் ஆன் த செகண்ட் டே மேஜிக்கல் பவுலிங் பேசிக்கலி சைடு இந்த மேட்ச் நீங்கள் ஜெயிக்கல நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆறு விக்கெட் இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் மேட்ச் இந்தியா பேட் பண்ணிவிட்டு செகண்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து எடுத்துக்கிறது இங்கிலாந்து ஃபஸ்ட் இன்னிங் ஃபர்ஸ்ட் இன்னிங் மேட்ச் அதில் ஆறு விக்கெட் ஆனால் ஸ்பின் ட்ராக் பிரில்லியண்ட் அது பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு ஸ்லைட் சேட்னஸ் இருக்கும் லப்ரா போனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் இஃப் இர் லக்கி ஹி மை டேர்ன் அப்பர்ஸ பெஸ்ட் ஃபர் ஹிம்செல்ப் சம் டைம் டீப் இன் ஃபியூச்சர் ரொம்ப லக் இருந்தால் ஆஹா இந்த போலர் பரவாயில்லவா அந்த காலத்து பும்ரா மாதிரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருவாங்க ஃபை ஒய் ஆர் டூவிங் த சோல் திங் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு வீடியோ வந்தால் ரொம்ப லாங் ஆயிடுச்சு பரவாயில்ல ஹேங் இன் பண்ணி பாருங்கள் இந்த ஆர்டிகளோட லிங்க் இங்கே இருக்குது இஎஸ் பென் கிரிக்கெட் போல் இந்த மாதிரி நூறு ஆர்டிகல்ஸ் இருக்குது உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சா இந்த ஆர்டிக்கல்லாம் படிக்கணும் கிரிக்கெட்டும் பிடிக்கும் இந்தியாவும் பண்ணும் கேட்டும் படிக்கணும் அப்படின்னாக்கா இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வாழணும் ஏன்னா அவ்வளோ நல்ல இங்கிலீஷ் அவ்வளோ நல்ல ரைட்டிங் இதில் இருக்கிற மாதிரியான டீப் இது வேறு சப்ஜெக்ட்லேருந்து இருந்தால் நமக்கு பிடிக்காது கிரிக்கெட் புக்ஷாக தான் இதை புரிய முடியும் இந்த ஆலன் லேம்ப் அண்ட் கிறிஸ் லூவிஸ் கதை தெரிஞ்சிருந்தா தான் அந்த ரிஸ்வான் நாங்கள் அந்த கதையில் தான் அது எக்ஸ்டென்ஷனுங்கிறது புரியும் அப்போ தான் அந்த சென்டென்ஸோட ஒரு மார்வல் தெரியும் அந்த ஃபுல் மேட்ச் அந்த மும்ராவோட அந்த வேர்ல்ட் கப் பர்ஃபார்மன்ஸே ரீலீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த ஒரு குஷியோட இதை படிக்கணும் அண்ட் படிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு ஜாய் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு நூறு ஆர்டிக்கல் ஐம்பது ஆர்டிக்கல் படிக்கும்போது அப்படி ஜாயெலாம் இருக்காது ஒன்றும் புரியாது போய் போய் செக் பண்ணணும் கூகுள் பண்ணணும் தேசவாரத்தை போடணும் டிக்ஷனரியை போடணும் இந்த வார்த்தை வார்த்தையை புரியலாம் என்ன என்ஜாய் பண்ணுறது ஆனாலும் பள்ள கட்சி படிக்கணும் அதனால் தான் வெரி கீன் தட் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் டாபிக் ஆஃப் ஸ்ட்ரென்த் யாருக்கெல்லாம் கிரிக்கெட் ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமோ கண்டிப்பாக இங்கே போய் படிங்க ஏன்னா அந்த அந்த ஆங்கர் பாயிண்ட்டை வச்சு பாக்கெல்லாம் எக்ஸிலர் ரைட்டிங்னு புரியாட்டி என்ன பும்ராவுக்கு தெரியல நமக்கு அதை வச்சு புரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ டூ திசை சீரிஸ் ஸோ ஹோப்ஃபுல்லி இட் இல் எங்களோட ஆசை சம் எக்ஸ்டெண்ட் ஹஸ்வின் அண்ட் டைஸ் நிறையா பேர் நிறையா ஆர்டிக்கல் படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த சீரீஸே எப்படியாவது நம்ம அது ஒரு இன்னொரு நடிச்சு கொடுத்து படிங்கப்பா நல்லா படிச்சு அது படிக்கிறது இஸ் அ திங் ஆஃப் ஜாய் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இது பாருங்கள் வேறு எதுனா நல்ல ஆர்டிக்கல் இருந்ததுன்னா அனுப்பிவிடுங்க கமெண்ட்டில் போடுங்க வி வில் கீப் டூயிங் எங்களுக்கும் புரியணும் உங்களுக்கு மட்டும் புரிஞ்ச சூப்பராக இருந்தது எனக்கு தெரியல தெரியலாம் படிக்க முடியாது இது எனக்கு பிடிச்ச டாப்பிக் அதனால் ஐம் வெரி ஹாப்பி டூயிங் இப்படி எங்க டூ திஸ் சார் சீரீஸ் ஸோ கண்டிப்பாக படிச்சுட்டு வந்து அப்போ பார்த்துட்டு சும்மா வீடியோ பார்த்து சார் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த ஆர்டிக்கலாம் நான் படிக்கலாம் சின்ன பிச்சு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த ஆர்டிக்கில் படிங்க அப்புறமா தான் படிக்கணும் பெஸ்ட் விஷயம்